الله 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 الله. 무달 விஷயம் பாத்தீங்கன்னா யாஜூஜ் மாஜூஜ் என்பவர்கள் மனிதர்களா ஜின்களா அல்லது மலக்குகளா இத முதல்ல டிசைட் பண்ணிக்கோ. ஏன்னா மனிதர்கள் அப்படினா அதாவது ஆதம் நபியில இருந்து பல்கி பெரியவங்க அப்படிங்கறதா என்னங்கறது முதல்ல நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நம்ம வந்து நேரடியா வந்து நாம வந்து புரிஞ்சிக்க முடியும். உதாரணத்துக்கு புகாரில வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்றான், ஆதமே உன்னுடைய சந்ததிகளில் இருந்து நரகத்துக்கு போறவங்களை தனியா பிரிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இது புகாரில பாத்தீங்கன்னா 3348வது ஹதீஸ்ல இது வந்து பார்க்கலாம். இதுல இருந்து நமக்கு நேரடியா புரிஞ்சிருது ஆதம் நபியுடைய சந்ததிகள் இருந்து தான் யாஜூஜ் மாஜூஜ் இருக்காங்க. சோ அவங்க விசித்திரமான படைப்பெல்லாம் கிடையாது, மனிதர்கள் தான் அப்படிங்கறதும் புரிஞ்சுக்க முடியும். இரண்டாவதா குரான்ல இருந்து நம்ம வந்து ஒரு ஆதாரம் காட்ட முடியும். துல்கர்னினிடம் அந்த யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த பாதிப்புகளான அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, துல்கர்னின யாஜூஜும் மாஜூஜும் பூமியில் குழப்பம் விளைவிப்பவர்களாக இருக்கிறார்கள். சோ மலக்குகள் குழப்பம் வந்து விளைவிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஜின்கள் குழப்பம் விளைவிப்பாங்க, மனிதர்களும் குழப்பம் விளைவிப்பாங்க. ஸோ ஜின்கள் கிடையாதுங்கிறதும் நமக்கு புரியுது. ஏன்னா செவ்வறு கட்டி அவங்கள வந்து தடுக்க முடியாது. ஏன்னா ஜின்கள்ங்கிற பிசிக்கல் எந்த மெட்டீரியலும் ஜின்னை வந்து தடுக்காது. ஏன்னா நம்ம கூட தானே டிராவல் பண்ணிட்டு இருக்கான், கெட்ட ஜின் நம்ம கூட இருக்கிறான்ல, நம்ம கூட தான் அவன் பள்ளியாசலுக்கு வரான், நம்ம கூட தான் அவன் வீடுகளுக்கு வரான், நம்ம கூட தான் கடை தெருவுக்கு போகிறான். அதாவது ஜின்னுங்கிறவனை வந்து பிசிக்கலாக நீங்கள் எந்த ஒரு செவரும் கட்டி நீங்கள் தடுக்க முடியாது. ஸோ இது ஜின்னு கிடையாது. புகாரில் வரக்கூடிய அந்த ஹதீஸின் படியும் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக அதை மனிதர்கள் இருந்தால் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். இதை முதல்ல நம்ம வந்து தெரியும். ஒரு வகையினர் பார்த்தீங்கன்னா நீக்ரோஸ், அதாவது கருப்பர்கள். இது வந்து ஒரு வகையான ஜீன்களை கொண்டவர்கள், கருப்பாவே அவங்க இருப்பாங்க, அவங்களுடைய முடி சுருண்டு சுருண்டு அப்படியே ஒரு ஸ்பிரிங் மாதிரி இருக்கும். இரண்டாவது வகையினர் பார்த்தீங்கன்னா மாநிலத்தவர்கள், அதெல்லாம் நாம அந்த ஏசியன் கண்ட்ரியை சார்ந்தவங்களாம் எப்படி இருப்போம், மாநிலத்தவர்களாக இருப்போம், அந்த அரேபியா சவுதி அரேபியாவில் இருக்கவங்க, இந்தியாவில் வாழ்றவங்க, ஸ்ரீலங்காவில் வாழ்றவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநிலம் கொண்டவர்களாக இருப்போம், நம்முடைய ஜீன் வந்து தனி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறாங்களா, இந்த அமெரிக்கர்கள் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஜீன் தனி, இவங்களுடைய முடி தங்க நிறத்தில் இருக்கும், தோல் வந்து வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். அப்போ மூன்று வகையான மனித இனம் இன்னைக்கு இருக்கா? ஆதம் நபி ஒரே ஒரு மனித இனமாக படைக்கப்பட்டாரா? ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தானே, மற்ற இந்த மனித உலகம் பல்கி பெருகிச்சு. இன்னைக்கு நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு நீக்ரோவுக்கு வெள்ளக்கார குழந்தை பிறக்குமா? பிறக்காது. ஒரு வெள்ளக்காரனுக்கு நீக்ரோ குழந்தை பிறக்குமா? பிறக்காது. கலப்பு திருமணம் செஞ்சாதான் பிறக்கும். அதே ஒரு மாநிலத்தவனுக்கு ஒரு நீக்ரோ குழந்தை பிறக்குமா? பிறக்காது. ஸோ இந்த மாதிரியான இந்த ஜீன்ல இருந்து தான் இந்த ஜீன் வரும். அதாவது இந்த ஜீன்ல இருந்து இந்த ஜீன் பிறக்காதுங்கிறது ஒரு முடிவான விஷயம். எப்படி செம்மறி ஆடு நான் இது வந்து பார்த்தீங்கன்னா திருமிதியில் 3630வது ஹதீஸு, முஸ்னத் அகமதில் 10325வது ஹதீஸு. இதில் நபிஸ்லாம் சொல்கிறாங்க ஹாமுங்கிறவர் கருப்பர்களுடைய தந்தை அப்படின்னு சொல்லி நபிஸ்லாம் சொல்கிறாங்க. சாம் என்பவர் வந்து அரபியர்களின் தந்தை, யாஃபீஸ் என்பவர் துருக்கியர்களின் தந்தை அப்படின்னு சொல்லி நபிஸ்லாம் சொல்லி சொல்கிறாங்க. நூன்று ஜீன்கள் நூஹு நபிக்கு அப்புறம் வந்து இந்த உலகத்தில் பல்கி பெருகியிருக்கு அப்படிங்கிறத வந்து நபிஸ்லாம் சொல்லும் போது இதில் குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த மூன்றாவது ஜீன் இருக்குல்ல ஆபீஸ்ங்கிறது இந்த ஜீன்ல இருந்து வந்தவங்க தான் யாஜூஜ் மாஜூஜ் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஹதீஸில் வந்து நமக்கு வந்து கிடைக்க முடியுது. நாம் வந்து எல்லாரும் வந்து தவறாக ஒரு விஷயத்தை விளங்கி வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா நூஹு நபிக்கு ஒரே ஒரு மகன் தான், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ள பிரளயத்தின் போது அழிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. நூஹு அலைஹிஸ்ஸலாமுக்கு மூன்று மகன்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் தெரியும். அந்த ஒரு மகன் கூட வந்து என்னாச்சு, அந்த எந்த மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கலையோ அந்த மகன் அழிக்கப்பட்டிருக்காரு, மற்ற மகன்கள் கப்பலில் தான் இருந்திருக்காங்க. அந்த அழிக்கப்பட்ட மகன் மூலமாக வாரிசுகள் இன்னும் பறந்திருப்பாங்கள்ல,
பேரம்பேத்தியில் இருக்குமே, ஏன்னா ஒரு 950 வருஷம் வாழ்ந்தவர் இல்லை. அப்போ அந்த மூலமாக அந்த மூன்றாவது மகனுடைய அந்த வம்சமும் எதில் இருக்குது? அந்த கப்பலில் இருக்குது. அந்த கப்பலில் நீக்ரோக்கள் இருக்கிறாங்க, மாநிலத்தவர்களான நாமளும் இருக்கிறோம், வெள்ளையர்களான யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரும் அந்த கப்பலில் தான் இருந்திருக்கிறாங்க. அதிலிருந்து தான் இந்த உலகம் வந்து பல்கி பெருகி இருக்குங்கிறது தான் வந்து கரெக்டான விஷயம். இந்த யாஃபீஸுடைய கலரை வந்து நபிசுலாம் என்ன சொல்கிறாங்க, துருக்கியர்களோட ஒப்பிடுறாங்க. அப்போ துருக்கியர்களும் யாஜூஜ் மாஜூஜுடைய வம்சத்திலிருந்து வந்தவர்கள் தான் அப்படிங்கிறதும் நாம் புரிஞ்சுக்கணும். நூல் இஸ்லாமுக்கு இன்னும் மகன்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஹதீஸிலிருந்து நமக்கு வந்து டீட்டெயில் கிடைக்குது. அந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹமதில் 7101 ஹதீஸாகவும், பஸ்ஸாருங்கிற அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 3069 ஹதீஸாகவும் இதில் வந்து வருது. என்ன வருதுன்னா, மரண வேலை நூல் இஸ்லாமுக்கு நெருங்குது. அப்போ தம் மகன்களை அழைத்து, நான் உங்களை இரண்டு விஷயத்திலிருந்து தடுக்கிறேன், ஒன்று இணை வைப்பது, இரண்டு பெருமை அடிப்பது சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு ஏவுறேன், ஒன்னு லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னொன்னு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உபதேசம் செஞ்சதா இது முஸ்னத் அஹமதுலையும் பஸ்ஸார்லையும் இந்த செய்தி வருது. ஸோ நூஹ் நபி மரணிக்கும் போது நூஹ் நபியுடைய மகன்கள் உயிரோடு இருந்திருக்காங்கிற அந்த தகவல் நமக்கு கிடைக்குது. இப்போ குரானில் வந்த அந்த ஒரு மகன் மட்டும் நூஹ் நபிக்கு மகன் கிடையாது, பல மகன்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. அந்த திருமீதியில் வரக்கூடிய அந்த செய்தி மூலமாக நமக்கு என்ன தெரியுது, நூஹ் நபிக்கு மூன்று மகன்கள், ஹாமுங்கிற ஒரு கருப்பர், சாமுங்கிற ஒரு நாம, யாஃபீஸுங்கிற ஒரு வெள்ளையர்கள் அப்படிங்கறது நமக்கு புரியும். அந்த சாமுங்கிறது கூட நீங்க என்சைக்ளோபீடியால கூட பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். இந்த செமிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, செமிட்டிக் மதங்கள், செமிட்டிக் லாங்குவேஜஸ் அப்படிம்பாங்க. இந்த செமிட்டிக் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நபியோட தொடர்பு படுத்தி அந்த மதங்களை வந்து பேசுவாங்க. இந்த செமிட்டிக்கு என்ன மீனிங்னு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சாமுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா மாநிலத்தவர்களை குறிக்கும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த ஹதீஸுக்கு அது ஒரு வலுவான ஒரு சான்றாகவும் அது அமையும். இந்த துருக்கியர்களும் யாஜூஜ் மாஜூஜும் ஒன்று அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ரெண்டு செய்திகள் மூலமா இணைச்சு பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். உதாரணத்துக்கு முதல் செய்தியா புகாரியில் பார்த்தீங்கன்னா 2928 ஹதீஸ்ல நபிசுலாம் சொல்றாங்க, சிறிய கண்களும் சிவந்த முகங்களும் இட்டையான மூக்குகளும் கொண்ட துருக்கியர் நீங்கள் போர் புரியாத வரை இறுதி நாள் ஏற்படாது. அவர்களின் முகங்கள் தோலால் மூடப்பட்ட கேடயங்களை போன்று இருக்கும். முகங்கள் வந்து இப்படி அகலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முடியாலான செருப்புகள் அவர்கள் அணிந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நபிசுலாசலம் வந்து முன்னறிவிப்பு செய்யறாங்க. இதே அடையாளம் வந்து யாஜூஜ் மாஜூஜுக்கும் நபிசுலாம் சொல்றாங்க. சோ இந்த அடையாளத்தில் இருக்கிறவங்க தான் துருக்கியர்களும், இந்த அடையாளத்தில் இருக்கிறவங்க தான் யாஜூஜ் மாஜூஜும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்க முடியும். நபிசுலாம் சொல்றாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா முஸ்னத் அஹமதுல 2687 ஹதீஸா இதில் பார்க்குறீங்க. என்ன அப்படின்னா நபிசுலாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு இனி யாரும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா புகாரியில் 3121 ஹதீஸில் நபிசுலாம் சொல்கிறாங்க, இந்த கிஸ்ரா போனால் இன்னொரு கிஸ்ரா வரமாட்டாரு, இந்த ரோமாபுரியுடைய சீசர் போனால் இன்னொரு சீசர் வரமாட்டாரு, அதோட இந்த சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிரும் அப்படின்னு சஹாபாக்களுக்கு நபிசுலா சொல்லம் முன்னறிவு செய்கிறாங்க. கிஸ்ராவுடைய ரோமாபுரியுடைய கருவூலங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நபிசுலா நிறைய இடங்களில் முன்னறிவு செய்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு பெரிய சூப்பர் பவர் போயிருச்சுன்னா என்ன ஆகும், போட்டிக்கு வேற ஆள் இல்லை அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் சகாபாக்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போ நபிசுலாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு இனி யாரும் எதிரிகள் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் இப்போ இருக்கக்கூடிய எதிரிகளுடன் சண்டையிட்டு கொண்டிருக்கும் போதே யாஜூஜ் மாஜூஜ் வந்து விடுவார்கள். அப்போ பாருங்க, எது இவ யாஜூஜ் மாஜூஜ் நீங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்திலே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிற அடையாளம் தான் அந்த துருக்கியர்களுக்கு சொல்கிற அடையாளம் அப்படியே மேட்ச் ஆகுது. ஸோ துருக்கியர்களும் யாஜூஜ் மாஜூஜ் ஒன்றுங்கிறது இந்த எவிடன்ஸாக மாறுது. அவர்களின் முகங்கள் கேடயங்கள் போன்று இருக்கும், கண்கள் சிறியதாக இருக்கும், அதே டெஃபினேஷன், தலைமுடி தங்க நிறத்தில் இருக்கும், இது கூடுதலா வருது, செம்பட்டையாக இருக்கும், அவர்கள் ஒவ்வொரு உயரத்தில் இருந்தும் விரைந்து வருவார்கள். பாருங்க இப்ப அந்த யாஜூஜ் மாஜூஜ் அந்த வசனம் வருதுல 21:96 அதனுடைய டெஃபினேஷன் கொண்டாந்து இந்த இடத்துல நபிசுலாசலம் ஃபிட் பண்றாங்க. அப்போ எல்லா உயரங்களையும் இவங்க கைப்பற்றிக்குவாங்க, நீங்க இவங்களோட சண்டை போட வேண்டியது வரும், இனி வந்து நீங்க கிஸ்ராவோடவோ ரோமாபுரியோடவோ அதாவது உங்க நிறத்தை கொண்டவர்களோடவே நீங்க சண்டை போட்டிருக்கிறது இருக்காது, நீங்க புது ஆட்களை ஃபேஸ் பண்ண போறீங்க, புது ஜென்ரேஷனை நீங்க எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கிறத நபிசுலாசலம் குறிப்பிடுறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும் போதும் இந்த இது வந்து ஒரு ஜீனை குறிக்கிறது தான் யாஜூஜ் மாஜூஜ்னு சொல்றாங்களே தவிர இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இனம் புது இனம்லாம் கிடையாதுங்கிறது நமக்கு புரியுது.
துருக்கியர்களும் இவர்களும் தான் அந்த வெள்ளையர்கள் தான் இவங்க யாஜூஜ் மாஜூஜ் அவங்களும் ஒரு நசல் தான் அப்படிங்கிறதும் இந்த ரெண்டு ஹதீஸும் இணைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள், இன்ஷால்லாம் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த யாஜூஜ் மாஜூஜை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து இன்னைக்கு இந்த சாமுவிலிருந்து நாம் பரவி இருக்கோம் மாநிலத்தவர்கள், இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா கேரளா கரகர்கள் ஒரு மாதிரியாக இருப்பாங்க, கர்நாடக கரகர்கள் ஒரு மாதிரியாக இருப்பாங்க, ஆந்திரா கரகர்கள் ஒரு மாதிரியாக இருப்பாங்க, வெஸ்ட் பெங்காலில் போனீங்கன்னா ஒரு மாதிரியாக இருப்பாங்க, அரேபியர்கள் ஒரு மாதிரியாக இருப்பாங்க, யூதர்கள் ஒரு மாதிரியாக இருப்பாங்க, எல்லாமே ஒவ்வொரு மாதிரியா கொஞ்சம் கொஞ்சம் முகங்கள் மாறி இருக்கும்ல. அதே மாதிரி யாஜூஜ் மாஜூஜிலையும் பல வெரைட்டியான மக்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு துருக்கியர்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க, சீனர்கள் அவங்களும் யாஜூஜ் மாஜூஜ் வம்சம் தான், அவங்களும் ஒரு மாதிரியா இருப்பாங்க, அமெரிக்கர்கள் ஒரு மாதிரியா இருப்பாங்க, ரஷ்யன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வேற மாதிரியா இருப்பாங்க, இந்த பூட்டான்ல இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க வேற மாதிரியா இருப்பாங்க, கொரியால இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க. இவங்க பல பெயர்கள்ல இவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம எப்படி வந்து மலையாளிகள், தமிழர்கள், சிங்களர்கள், கன்னடர்கள் நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து சித்தியன்ஸ், மங்கோலியன்ஸ், ஹசாரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பல பெயர்களில் வந்து இவங்க அழைக்கப்பட்டு இருக்காங்க. நீங்கள் ஹசாரியன் ஜூஸ் அப்படின்னு நீங்கள் அடித்து பாருங்கள் என்சைக்ளோபீடியாவில், அது சம்பந்தமான நிறைய ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். இவங்களுடைய பின்னணி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபீஸுடைய அந்த சந்ததி வரைக்கும் இவங்களுக்கு லிங்க் இருக்குங்கிறத நீங்கள் என்சைக்ளோபீடியாவில் போனீங்கன்னா கூட அவங்களே கூட அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நபிசுலாசலம் தனித்தனியாக குறிப்பிடாமல், நீங்கள் வந்து மங்கோலியர்களோட சண்டை போட போகிறீங்க, நீங்கள் துருக்கியர்களோட சண்டை போட போகிறீங்க, நீங்கள் வந்து ரஷ்யனோட சண்டை போட போகிறீங்க, நீங்கள் அமெரிக்கர்களோட சண்டை போட போகிறீங்கன்னு இப்படி தனித்தனியாக பிரிக்காமல் ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் புரியற மாதிரி ஒரே விளக்கமாக நபிசுலாசலம் சொன்னது தான், நீங்கள் யாஜூஜ் மாஜூஜோட போய் சண்டை போட போகிறீங்க, இந்த வம்சம் தான் உங்களுக்கு எதிரியாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்னைக்கு பாருங்கள் அது எவ்வளோ அளவுக்கு பொருத்தமாக இருக்குது. இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரம் எந்த அளவுக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஒழிச்சு கட்டியிருக்கு. ஸோ இந்த கலாச்சாரத்தை இன்று இல்லாமல் இன்றைக்கி பண்ணிட்டாங்களா இல்லையா? எல்லாரும் இன்றைக்கி எந்த கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு இருக்கோம்? மேற்கத்திய கலாச்சாரம், இந்த நவீன மேற்கத்திய கலாச்சாரத்தை தானே நோக்கி ஓடிட்டுருக்குறோம். அப்போ இதுதான் வந்து நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குதா இல்லையா? அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாஜூஜ் மாஜூஜுங்கிற அந்த ஒற்றை வார்த்தை மூலமாக நமக்கு வந்து குறிப்பிடுறாங்க. இதிலே வந்து இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும், யாஜூஜ் மாஜூஜை பற்றி எல்லாருமே காஃபிர்கள், அவங்க எல்லாருமே கூடிய கொடூரமானவர்கள்லாம் கிடையாது. துல்கர்னைன் அடைச்சார் இல்லை, அந்த தடுத்து வைக்கப்பட்ட அந்த பர்டிகுலர் அந்த ஜோனில் இருந்தாங்க இல்லையா, அவர்கள் மட்டும்தான் கொடூரமான புத்தி கொண்டவர்கள். மீதி வந்து அவங்களே நல்லவங்க இருக்காங்க. அது துருக்கியர்களை பற்றி சொல்கிறாங்களே, துருக்குனாலே என்ன அப்படின்னா விடப்பட்டவர்கள் அர்த்தம். துருக்கு அப்படின்னா விட்டுறது, ஒரு ஹதீஸில் வந்து ஒரு துருக்கு அப்படிம்பாங்களா, அது ஒரு பிட்டு. அப்போ இவங்க வந்து சாதுவான ஆட்களாக இருக்க போய் இவங்களை என்ன பண்ணார் துல்கர்னைன், விட்டுட்டார், நீங்கள் வெளியவே வாழ்ந்துட்டு போங்க, நீங்கள் பிரச்சனை இல்லாத ஆட்கள், நீங்கள் வம்சம் யாஜூஜ் மாஜூஜாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒழுங்காக நடக்கிறதுனால உங்களை என்ன பண்ணுறேன் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி விட்டதுனால தான் துருக்கியர்கள் அப்படிங்கிற பேரே அவங்களுக்கு கிடைச்சது. துருக்கு அப்படிங்கிறதே அதுதான் குறிக்குங்கிறதும் புரிஞ்சுக்கணும். அப்போ யாஜூஜ் மாஜூஜை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜீனு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், மனித குலத்தை சார்ந்தவர்கள், அது ஒரு வம்சத்தை குறிக்குமே தவிர அது வித்தியாசமான ஒரு எந்த ஒரு படைப்பும் அவங்க கிடையாதுங்கிறத புரிஞ்சுங்க. அடுத்தது துல்கர்னைன் யார், அந்த ஆட்சி செஞ்ச பகுதிகள் எது, அவர் தடுத்து வைக்கப்பட்ட அந்த செவர் எது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம். முதல் விஷயம் துல்கர்னைன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். துல்கர்னைன் அப்படின்னா இரண்டு கொம்புடையவர் அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொன்னும் மீனிங் இருக்கு, இரண்டு காலகட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அந்த ரெண்டு மீனிங் வருது. அப்போ முதல் மீனிங்கை நேரடியான மீனிங் எடுப்போமே, கர்ன் அப்படின்னா கொம்புன்னு அர்த்தம். துல்கர்னைன் அப்படின்னா இரண்டு கொம்புடையவர் அப்படிங்கிற அந்த மீனிங் குறிக்கும். அப்போ துல்கர்னைன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாலு விஷயங்கள் யாருக்கு பொருந்துதோ அவர் துல்கர்னைன் அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியும். அது என்ன நாலு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் துல்கர்னைன்ங்கிற பேர் நேரடியாகவோ குறிப்பாகவோ இருக்க குறிப்பிடும் மாதிரி ஒரு வரலாற்று சான்று இருக்கணும். நம்பர் ஒன், பெயர் பொருந்தணும். ரெண்டாவது, மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக, அதுவும் நல்ல மனிதராக, நல்ல சக்கரவர்த்தியாக இருந்து என்ன பண்ணியிருக்கணும், இன்னும் குரான் சொல்லக்கூடிய அந்த இடங்களை ஆட்சி செஞ்சிருந்தார்னா. ரெண்டாவதாக, இந்த ஒரு விஷயமும் அவருக்கு வந்து துல்கர்னைன்ங்கிறவருக்கு பொருந்தணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் வந்து அவர்கிட்ட பேசிருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், துல்கர்னைனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசினதா அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த நிகழ்வும் அவருக்கு நடந்திருக்கணும், துல்கர்னைன்ங்கிற பேருக்கு பொருத்தமாக அவர் மேட்ச் ஆகணும். ரெண்டாவது, குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த பகுதிகளை வந்து அவர் ஆட்சி பண்ணியிருந்திருக்கணும். மூணாவது,
அல்லாஹ் அவருடன் பேசியிருக்கிறனோ நாலாவது யாஜூஜ் மாஜூஜுக்கு அவர் தடுப்பூசி அவர் கட்டியிருக்கணும் இந்த நாலு விஷயங்களும் யாருக்கு பொருந்துதோ அவர் தான் துல்கர்னைன் இந்த நாலுமே பொருந்தக்கூடிய ஒரு மன்னர் வரலாற்றில் நமக்கு கிடைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யார் அப்படின்னா பாரசி மொழியில ஃபோரஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா சைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சைரஸ் த கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் இந்த துல்கர்னைன் அப்படிங்கிறது நவீன உலமாக்கள் ஆய்வு செஞ்சு அதை வந்து சொல்றாங்க இது நாலு விஷயங்களும் அவருக்கு வந்து பொருத்தமா வந்து அது மேட்ச் ஆகுது அது எப்படி பொருந்தது அப்படிங்கிறத இன்ஷால்லா ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம் முதல் விஷயம் துல்கர்னைன்ங்கிற பேர் இரண்டு கொம்புடையவர் அல்லது இரண்டு காலகட்டத்தை சேர்ந்தவர் இதை பத்தி பாத்தீங்கன்னா இது யூதர்கள் தான் வந்து துல்கர்னைனை பத்தி கேட்கறாங்க ஸோ முதல் விஷயம் யூத வேதங்கள்ல இவரை பற்றி இருக்கணும் ஏன்னா யூதர்கள் வந்து ஒரு விஷயத்தை கேட்கறாங்கனாலே தங்களுடைய வேதங்கள் இருந்து தான் அவங்க கேள்வி கேட்பாங்க உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொர்க்கத்துடைய முதல் உணவு எது அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் அவங்களுடைய வேதத்துல இருந்தது அவங்க ரீசெக் பண்றாங்க அதே மாதிரி வந்து மறுமை நாளுடைய முதல் அடையாளம் எது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க இது எல்லாமே வேதத்துல இருந்தான் கேட்பாங்க ஸோ இதுவும் அது மாதிரியான ஒரு விஷயம் தாங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் இது பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து இந்த ரெண்டு கொம்பு உடையவருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நேரடியாவே நமக்கு வந்து மீனிங் கிடைக்குது அதாவது தானியல்ங்கிற அந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா எட்டாவது அத்தியாயத்துல மூணாவது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா அந்த 20-21 இதை தொடர்ச்சியா வந்தீங்கன்னா அந்த ஒரு 25 வசனத்துல பாத்தீங்கன்னா துல்கர்னைனுடைய அந்த சம்பவம் வந்து நமக்கு குறிப்பிடப்படும் என்னன்னா தானியல் நபி இருக்கிறார் இல்லையா அவருக்கு வந்து ஒரு கனவு வந்து காட்டப்படுது அதுல வந்து அவர் சொல்றாரு நான் கண்களை உயர்த்தி பார்த்த போது ஒரு செம்மறிக்கிடாய் அந்த ஆற்றங்கரையில் நிற்க கண்டேன் அதற்கு இரண்டு கொம்புகள் இருந்தன இறைவன் கூறுகிறான் அதுல வந்து அல்லாஹ் சொல்றான் அந்த இரு கொம்புகள் கண்டதாக நீ கண்ட செம்மறிக்கிடாய் பாரசீக மன்னன் சைரஸை குறிக்கும் அப்படின்னு சொல்லி தானியல்ல 8வது அதிகாரத்துல 20-21 வசனத்துல பார்க்க முடியுது அப்போ இது சைரஸ் வந்து இந்த ரெண்டு கொம்புடையவர் ஆடா வந்து அல்லாஹ் வந்து குறிப்பிடுறான் அப்படின்னு சொல்லி பைபிள்ல வந்து இது பார்க்க முடியுது இந்த சைரஸ் தான் அந்த துல்கர்னைன் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்து இந்த அறிஞர்கள் ஏன் வர்றாங்கன்னா அதுக்கு ஒரு வரலாற்று ரீதியா ஒரு நிகழ்வும் நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல தான் அதாவது ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியில வந்து ஒரு கல்லறை வந்து கிடைக்குது அந்த கல்லறையில வந்து பொதிக்கப்பட்டிருக்கிற அந்த எழுத்துக்கள் எல்லாம் வச்சு அது சைரஸுடைய கல்லறை அப்படின்னு வருது அந்த கல்லறை கிட்ட இருந்து ஒரு சிற்பமும் வெளிப்படுது அந்த சிற்பத்துல பாத்தீங்கன்னா அந்த சைரஸுடைய அந்த உருவத்தை வந்து அவங்க பொறிச்சிருக்காங்க அந்த கல்லறையிலிருந்து கிடைச்ச அந்த சிற்பத்துல பாத்தீங்கன்னா அந்த சைரஸ் மன்னருடைய அந்த கிரீடத்தை வந்து பாருங்க இரண்டு கொம்பு கொண்டதா அந்த கிரீடம் இருக்கு அவர் ஆட்சி செஞ்ச அந்த மூன்று பகுதிகளும் பாத்தீங்கன்னா அந்த மேல வந்து சின்னங்களா மூன்று பகுதிகளை வந்து குரான்ல அதாவது மேற்கு நோக்கி ஒரு ஆட்சி பண்ணாங்க அப்புறம் கிழக்கு நோக்கி போனாங்க அதுக்கப்புறம் நேரா முன்னாடி போனாங்கன்ட்டு அந்த மூன்று பகுதியில் ஆட்சி பண்ணதையும் அந்த கிரீடத்தில் மூன்று சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருக்கு பிளஸ் இரண்டு கொம்புகளும் அவருக்கு வரையப்பட்டிருக்கு அந்த பைபிளில் வரக்கூடிய அந்த முன்னறிவிப்பின் படி அந்த கொம்போட கொம்பு மேட்ச் பண்ணி இவங்க வந்து சொல்றாங்க அந்த சிற்பம் சிற்பத்துடையவர் தான் வந்து சைரஸ் அப்படிங்கிற வெறும் இந்த கொம்பு மட்டும் வச்சு நம்ம வந்து துல்கர்னைன் இவர் தான் முடிவு பண்ண முடியாது ஏன்னா இது மாதிரி வேற ஒரு மன்னர் கூட கொம்பு வச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு நான் சொன்னல நாலு விஷயமும் யாருக்கு பொருந்ததோ அவர் தான் துல்கர்னைனா வர முடியும் உடனே வந்து கொம்பு வந்துச்சுன்னா துல்கர்னைனா அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கேள்வி எழுப்பிடுவாங்க அவசரப்படாதீங்க முழுசா பாருங்க அப்போ உங்களுக்கு மேட்டர் என்னங்கிறது புரியுது இந்த சைரஸ் தான் அதாவது ஈரானுடைய மன்னர் இவர் தான் அப்படிங்கறத வந்து அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழா வந்து எடுக்கிறாங்க அந்த கிளிப்பும் பாருங்க இது வந்து 2500 வருஷம் இவருடைய அந்த சாம்ராஜ்யத்தோட நினைவு கூறும் விதமாக ஈரானுடைய அந்த பாரம்பரியத்தை நினைவு கூறும் விதமாக கடைசியா இருந்த அந்த மன்னர் வந்து துல்கர்னைனுடைய அந்த சமாதியில வந்து அந்த விழா எடுத்து இது வந்து இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் அதாவது கிஸ்ரா இருக்காங்க இல்லையா கிஸ்ரா கிஸ்ரான்னு சொல்றோம்ல அதாவது கிஸ்ரா சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் அவரு எப்படி ஃபிரௌன்கள் அப்படிங்கிற ஒரு படிப்படியான ஒரு சாம்ராஜ்யமோ எப்படி ரோமர்கள் அப்படிங்கறது ஒரு படிப்படியான சாம்ராஜ்யமோ அப்ப கிஸ்ராவுடைய சாம்ராஜ்யத்துடைய ஃபவுண்டர் அவர் யாரு துல்கர்னைன்ங்கறவர் அப்ப அதான் அவங்க விழாவா எடுக்கிறாங்க சோ துல்கர்னைன் இவர்தான் அப்படிங்கறத இன்னும் மற்ற மூணு ஆதாரங்கள் வச்சு மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இரண்டாவது பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும் குர்ஆன் சொல்ற ரெண்டு அந்த இடங்களுக்கும் பயன் செஞ்சிருக்கணும் அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த இரண்டு பகுதி எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா துல்கர்னைன்ங்கறவர் இந்த ஈரான்
இங்கிலாந்து மன்னராக இருந்தார்னா அங்கிருந்து குரான் சொல்லக்கூடிய திசைகள் வருதாங்கிறத நம்ம வந்து பொருத்தி பார்க்கணும். அப்போ அங்கிருந்து மேற்கு நோக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா, அதாவது ஈரான்லேருந்து நீங்கள் மேற்கு நோக்கி ஒரு பகுதிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது எங்கே போகுதா குரான் சொல்லுது. அந்த இடத்துல குரான் ஒரு குழு கொடுக்குது. சூரியன் மறையும் இடத்தை அவர் அடைந்த போது, சூரியன் எப்போ எந்த இடத்துல மறையும், எப்பயுமே கடல் பகுதிகளை போனீங்கன்னா அதுதான் பூமியுடைய எண்டாக இருக்கும். அதுதான் அது வரைக்கும் தான் ஒரு பிரயாணம் வந்து யாராக இருந்தாலும் போக முடியும். கடலோட போய் நின்னீங்கன்னா கடலில் சூரியன் மறையிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அந்த கடலை பற்றி அல்லாஹ் ஒரு குழு கொடுக்குறான். அதை வச்சு தான் அவர் துல்கர்ணன் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண முடியுது. அதாவது ஈரான்லேருந்து நீங்கள் மேற்கு நோக்கி பிரயாணம் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஒரு கடல் கருப்பு கடல், பிளாக் சி. அல்லாஹ் சொல்கிறான், சூரியன் ஒரு கருப்பு நீரில் மறைவதையும் அந்த இடம் வரை சென்றார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ கருப்பு நீர் எது குறிக்கும், அந்த கருங்கடலை குறிக்கும். அந்த இடத்துல கருங்கடலில் மறையிற வரைக்கும் இவர் போயிருக்கிறாருங்கிறதும் அந்த முதல் குழு வந்து என்ன ஆகுது, அது அப்படியே பர்ஃபெக்டாக துல்கர்ணனுடைய அந்த பயணத்தோட சைரஸுடைய அந்த ஆட்சி பண்ண அந்த பிரதேசத்தோட ஒத்து வருது. அதாவது சைரஸ் ஆட்சி பண்ண பிரதேசம் நீங்கள் விக்கிபீடியாவில் அடிச்சு பாருங்க, அதில் வந்து அந்த ஆக்கிமீடியன் அம்பையர் எம்பையர்னு சொல்லிட்டு வரும் அந்த கிளிப்பு கூட நான் போட்டிருக்கேன் பாருங்க. இது நல்லா பாருங்க, இந்த ஈரான்லேருந்து ஒரு புறப்பட்டு அப்படியே அந்த மேற்கு நோக்கி அப்படியே போனார்னா பார்த்தீங்கன்னா அந்த இந்த கீழே வந்தாருன்னா அரேபியாவை போயிடும். அரேபியாவுக்கு அவர் வரல, அவர் கடல் பகுதியை நோக்கி அப்படி மேற்கு போறாரு. மேற்கு அப்படியே முன்னேறி போகும்போது சூரியன் மறையிற அந்த திசைக்கு போகும்போது என்ன வருது, பிளாக் சி வந்து அவர் பார்க்குறாரு. அது வரைக்குமான அந்த நிலப்பரப்புகளை அவர் என்ன பண்ணாரு, கைப்பற்றிக்கிட்டாரு. ஸோ முதல் பிரயாணத்தையும் வந்து 1886 வரக்கூடிய அந்த பிரயாணத்தும் வந்து அப்படியே மேட்ச் ஆகும். அங்கிருந்து அப்படியே என்ன பண்றாரு, ரைட் டேர்ன் பண்றாரு. அங்கிருந்து கிழக்கு நோக்கி அவர் டேர்ன் பண்ணும்போது கிழக்கு வந்து எங்க வரைக்கும் போகுது, அது போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுவும் ஒரு கடல் பகுதியில் போய் மறையுது. அந்த கிழக்கு நோக்கி போறாரு, காஸ்பியன் சீல போய் என்ன போகுது, அந்த சூரியன் வந்து அதோட போய் அதை கட் ஆயிரும். அதை தாண்டி நீங்க வந்து போக முடியாது. ஸோ லெஃப்ட்ல போனா பிளாக் சி, இந்த பக்கம் போனா காஸ்பியன் சி. அது வரைக்குமான அந்த பிரயாணம் வந்து அப்படியே பர்ஃபெக்டா குரான் சொல்லக்கூடிய அந்த இடப்பகுதி சைரஸ் உடைய அந்த ஆட்சியின் கீழ் அது வந்திருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த மூணாவது பிரயாணம் ஸ்ட்ரெயிட்ல போனீங்கன்னா அந்த பிரயாணத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னா, இரு மலைகளுக்கு இடையே இருந்த இடத்தை அவர் அடைந்த போது, ரெண்டு மலைகளுக்கு நடுவுல இருந்த அந்த ஊரை வந்து அவர் அடைஞ்சாரு அப்படின்னு. அது கரெக்டா பாத்தீங்கன்னா அது எங்க போய் பொருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் தர்பந்துங்கிற அந்த ஊரை வந்து குறிக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த தாரியால் பாசுன்னு ஒன்று இருக்கும். அந்த பாஸ் இங்க இருக்கக்கூடிய அந்த இமயமலைக்கு வந்து பிரயாணம் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும், இந்த ரோத்தாங் பாஸ், கார்துங்லா பாஸ், குஞ்சும்லா பாஸ், இந்த மாதிரி நிறைய பாஸ்கள். பாஸ்னா ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சிறிய அந்த கேப் இடைவெளி இருக்கும், அதில் தான் நீங்கள் வழியாக நீங்கள் போக முடியும். மலையை ஏறி இறங்குறதெல்லாம் உங்களால் முடியாத ஒரு காரியம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பாசை குறிக்கும். அந்த மாதிரி ஒரு ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு எது அப்படின்னா தர்பந்துங்கிற அந்த ஊரை குறிக்கும். அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த இரண்டு மலைகள் பகுதி பார்த்தீங்கன்னா அந்த தாரியால் பாசை குறிக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கருப்பு கடலில் தண்ணி மறையிற அந்த பிளாக் சீயை குறிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரைட்டு வந்தீங்கன்னா இங்கே காஸ்பியன் சீயை குறிக்கும். அதிலிருந்து ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் ஒரு பகுதியும் வருது. ஸோ இந்த ஜியாகிராஃபிக்கல் லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா துல்கர்ணனுடைய அந்த பயணமும் சைரஸ் ஆட்சி செஞ்ச அந்த பகுதிகளும் 100% பொருத்தமாக மேட்ச் ஆகுது. ஸோ துல்கர்ணிங்கிற அந்த பேரும் வந்து பைபிளில் மேட்ச் ஆகுது, இதுவும் மேட்ச் ஆகுறத நீங்கள் வந்து கண்கூட வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டு விஷயங்கள் அவருக்கு வந்து பக்காவாக ஃபிட். இப்ப அந்த தாரியால் பாஸ் பாத்தீங்கன்னா ஹைவே ரோடாக போட்டாங்க. துல்கர்ணனுடைய அந்த தடுப்பு இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து உடஞ்சி பல வருடங்களுக்கு முன்னாடி அது உடஞ்சி விழுந்து இன்னைக்கு அந்த பகுதி பாத்தீங்கன்னா NH ரோடாக இருக்கு. அது வந்து ரஷ்யன் ஆர்மி வந்து மிலிட்ரிக்கு உண்டான ரோடா பயன்படுத்தி இப்ப என்ன பண்றாங்க, பொதுமக்களுடைய அந்த யூஸுக்கே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, திறந்து விடப்பட்டாங்க. அந்த டைம்ல அவரு கட்டின அந்த செவுறு பாத்தீங்கன்னா 50 மைல் நீளம், யாரு துல்கர்ணன் கட்டினது, பல பல பகுதிகளில் வந்து அவர் கட்டிருக்கிறது. 30 அடி உயரம், 10 அடி அகலம். செவுறு வந்து ஒத்தக்கல் செவுறு இல்ல, 10 அடி அகலம் கொண்ட செவுறு. அதனாலதான் அதை உடைக்க முடியாது, ஓட்ட போட முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் வந்து அந்த இடத்துல சொல்றான். அப்போ அதோடைய மிச்ச பகுதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிடைக்குது, இன்ஷால்லாஹ் அது பின்னாடி வந்து அதை காட்டும். அதாவது ரெண்டு விஷயங்கள் இவருக்கு மேட்ச் ஆகுதா, முதல்ல பேரு இவருக்கு மேட்ச் ஆகுது, அந்த பிரயாணங்களும் இவர் ஆட்சி செஞ்ச பகுதியும் ஒன்னு மேட்ச் ஆகுது, மூணாவது இவர் யாஜூஜ் மாஜூஜுக்கு தடுப்பு செவுறு கட்டி இருக்கணும் அப்படிங்கறதும் ஒரு பார்க்கணும் இல்ல. வரலாற்று சான்றுகளும் கிடைக்குது, இந்த காலகட்டத்தில் தான் அந்த செவுறு கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறது. இது துல்கர்ணன் கட்டின
பண்ண செவுறு வந்து அந்த தாரியால் பாசல இருந்த அந்த செவுறு தான் குறிக்கும். அந்த ஊருடைய பேர் என்ன? தர்பந்த். தருனா வாசல், பந்துனா அடைக்கிறது, வாசல் அடைக்கப்பட்ட ஊர் அப்படிங்கிறது. அதாவது யாஜூஜ் மாஜூஜுடைய வாசல் அடைக்கப்பட்ட ஊருங்கிறது தான் அந்த தர்பந்த் அப்படிங்கிற அந்த ஊருடைய பேரே கூட. அது பாத்தீங்கன்னா பைபிள்ல கூட இந்த செவுறு கட்டப்பட்டது வந்து டீட்டெயிலா வருது. இன்னும் வரலாற்று குறிப்பும் இருக்குது. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே இந்த செவுறை வந்து பார்த்த சாட்சிகளும் இருந்திருக்கிறாங்க. இது புகாரியில பாத்தீங்க அப்படின்னா 3345 ஹதீஸுக்கு அப்புறம் அந்த ரஹமத் ட்ரஸ்ட்ல பாத்தீங்கன்னா 1249 பேஜ்ல பாத்தீங்கன்னா சம்பவத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து துல்கர்னைன் கட்டின அந்த செவுறு வந்து நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதோடைய இதை சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்ப சொல்றாங்க சிவப்பு கருப்பும் கலந்த அந்த கோடுகள் மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது ரசூலா சொல்றாங்க, ஆமா நீ பார்த்ததுதான் சரிதான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஆலிம்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த துல்கர்னைனுடைய செவுறு பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னா, ஆ நீ நம்பிக்கை இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி டைரக்டா கேட்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது துல்கர்னைன் செவுறு எந்த ஊர்ல இருக்கு, அவர் கட்டினது என்ன ஏதுங்கிறது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இது மறைவான விஷயங்கள்ல ஒன்று ஒரே போடா போட்டுருவாங்க. இது மறைவான விஷயம்னு குரான்ல எங்கேயாவது சொல்லியிருக்கா? உங்களால அறியவே முடியாது, அதை நீங்க அறியறதுக்கு முயற்சி பண்ணவும் கூடாது சொல்லி குரான் எங்கேயாவது இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது சொன்னாங்களா? கிடையாது. இவங்களுடைய அறியாமையை மறைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணிடுறாங்க, கேள்வி கேட்கிற மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, முட்டாள்களா கொண்டு போய் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பிரசன்ட் பண்ணிடுறாங்க. சோ அந்த செவுறு எங்க இருக்குங்கிற அறிவே இவங்களுக்கு தெரியாது. இவங்களா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்மளையும் அப்படி தூங்க சொல்லி இவங்க முயற்சி பண்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாருக்குமே தெரியும் இதுதான் அந்த செவுறு அப்படிங்கிறது. அப்ப ரசூலா காலத்திலேயே அந்த செவுறை பார்த்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு இன்னொரு மேட்டர் இருக்கு, துல்கர்னுடைய செவுறு இதுதான் அப்படிங்கிறது உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய காலகட்டத்துல சஹாபாக்களுக்கும் இந்த செவுறு இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இது பத்தி பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம், 22 ஹிஜ்ரியில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரா ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு அப்புறம் ஒரு 12 வருஷம் கழிச்சு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பகுதியை வந்து உமர் ரலியல்லாஹு கைப்பற்றாங்க. எப்படி துல்கர்னைன் வந்து பாரசீகத்தையும் இந்த இரண்டு பகுதிகளையும் வந்து இந்த மூன்று பகுதியிலையும் ஆட்சி பண்ணாங்களோ அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு காலகட்டத்திலையும் ஈரானியும் ஜெயிச்சு பின்னாடி இவர் எப்படி இந்த பிளாக் சி வரைக்கும் போய் ஆட்சி பண்ணி கைப்பற்றினாங்களோ அதே மாதிரி உமர் ரலியல்லாஹுடைய படைகளும் பிளாக் சி வரைக்கும் போய் கிழக்கில் நோக்கி இந்த பக்கமும் அந்த காஸ்பியன் சி வரைக்கும் போய் முன்னாடி இருக்கிற தர்பண்டையும் போய் ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கும் போது சுரக்கா பின் அம்ரு ரலியல்லாஹு இவர் யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகும்போது துரத்திட்டு போறாருல்ல, குதிரையுடைய கால்கள் பூமியில புதையும் இல்ல, அந்த நபி தோழர். இவரை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பும் செய்யறாங்க, நீ வந்து கிஸ்ராவுடைய தங்க காப்புகளை நீ கையில மாட்டுவ அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பத்தி முன்னறிவிப்பும் செய்வாங்க. அப்ப அந்த நபி தோழர் தான் என்ன பண்றாரு, அஜர்பைஜானை வந்து போய் ஜெயிக்கிறாங்க. அஜர்பைஜானை ஜெயிச்சு தர்பந்த நோக்கி, அதாவது இந்த செவுறு கட்டின இந்த தர்பந்த நோக்கி யார் அனுப்புறா, சுரக்கா ரலியல்லாஹு அப்துல் ரஹ்மான் பின் அபி ரபியா ரபியா அப்படிங்கிற அந்த நபி தோழரை வந்து அனுப்புறாங்க. அவரு போய் அந்த தர்பந்தங்கிற அந்த பகுதியில இந்த படைகளை எடுத்துட்டு அவர் போறாரு. அந்த மன்னர் என்ன ஆகுறாரு, சண்டையே போடாம சரணடைஞ்சிடுறாரு. உங்க கூட எல்லாம் சண்டை போடுற அளவுக்கு எனக்கு தெம்பில்லைங்கிற. அது பாத்தீங்கன்னா துல்கர்னைன்னு படையெடுத்து போகும்போது கூட அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, துல்கர்னைன்ட்ட டைரக்டா சரணடைஞ்சது உதவி தான் கேட்பாங்க. எங்களை வந்து யாசிஜ் மாஜூஜுடைய அந்த பாதிப்புல இருந்து எங்களை காப்பாத்துங்கன்ட்டு அதே மென்டாலிட்டியில தான் அன்னைக்கும் இருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு காலத்துல. அப்போ அந்த இடத்துல போன உடனே அவர் சரணடைஞ்ச அந்த மன்னர் வந்து அந்த நபி தோழர் அப்துல் ரஹ்மான் பின் ரபியா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு மனிதரை வந்து துல்கர்னைன் சுவரை பற்றி நிலவரம் அறிய அனுப்பியிருக்கேன். அந்த செவரை வந்து இவங்க அப்பப்போ செக் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க, எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்ட்டு நான் அறிய அனுப்பியிருக்கிறேன், எனவே அவர் வரும் வரை இருங்கள், அவர் அதை பற்றி உங்களுக்கு விளக்குவார், நீங்க அவர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த செவரு வந்து அந்த மக்களுக்கு தெரிஞ்சுதானே இருக்கு, சஹாபாக்களுக்கும் தெரிஞ்சுதான் இருக்கு, இந்த தர்பந்தில் இருந்த அந்த செவரு தான் துல்கர்னைன் கட்டின செவருங்கிறது. அப்ப இதன் மூலமா அந்த செவருங்கிறதே மறைக்கப்பட்டு, அப்ப செவருக்கு அந்த பக்கம் யார் இருக்காங்கிறது தெரியும் இல்ல, அப்ப யாஜூஜ் மாஜூஜ்னா யாருங்கிறது வெளிப்படையா தெரியும் இல்ல. அப்ப இவங்க கற்பனை உலகத்துல வாழ்ற மாதிரி அப்படியே செவரே மறைக்கப்பட்டது, அது செவருக்கு பின்னாடி இருக்க ஆட்களும் மறைக்கப்பட்டவங்க, இந்த உலகமே மறைக்கப்பட்ட மாதிரி ஒரு பில்டப் எல்லாம் காமிச்சு அப்படியே வந்து கூகுள் மேப்ல ஏன் வரலன்னு கேட்டோம், அது வந்து பாசி படிஞ்சிருச்சு அதனால வரல, தெரிய மாட்டேங்குது கூகுள்ல, அது வந்து இன்னும் வந்து மனிதன் வந்து போகாத பகுதிகள் இருக்கு, அடர்ந்த காடுகள் இருக்குன்னு சொல்லி ஒரு அப்படின்னு உடனே என்ன பண்றாங்க, இவங்களுக்கு வந்து பதில் தெரியாதனால எதையோ ஒன்று சொல்லி சமாளிச்சு நழுவிக்க ஒரு பாக்குறாங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு காலகட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தஃப்ஸீர தவ்ரீல பாத்தீங்கன்னா 3வது வால்யூம்ல 235வது பக்கத்துல இருந்து 239வது பக்கம் வரைக்கும் இது வந்து இருக்குது. அதே மாதிரி அல்விதாயா வன்னிஹாயில பாத்தீங்கன்னா 2வது வால்யூம்ல 111வது பேஜ்லயும் 7வது வால்யூம்ல 125வது பேஜ்லயும் இந்த சம்பவங்கள் வந்து குறிப்பிட்டு, இது பாத்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல இந்த தர்பந்துங்கிற இந்த பகுதி வந்து முஸ்லிம்கள் கையில இருந்துச்சுங்கிறது சான்று இன்னைக்கும் நம்ம வந்து பார்க்க முடியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து
ஒரு கோட்டை இருக்கு தர்பந்தில். அந்த கோட்டையில பாத்தீங்கன்னா இந்த லா இலாஹ இல்லல்லாங்கிற அந்த கலிமா வந்து பொறிச்சு வச்சிருக்காங்க. இது உமர்லியான காலத்துலதான் அந்த பகுதி முஸ்லீம்கள் கையில இருந்திருக்கு அப்படிங்கறதுக்கு சான்று. இன்னைக்கு அது ரஷ்யா கையில இருக்கு. முஸ்லீம்கள் ஆழ்ந்த காலத்துல அந்த கோட்டையை வந்து முஸ்லீம்கள் வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கறதுக்கு சான்றா பாத்தீங்கன்னா அந்த செவூர்ல இன்னைக்கும் லா இலாஹ இல்லல்லாங்கிற அந்த கலிமா வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான சான்று. இந்த கிளிப்ல பாருங்க, அந்த கிளிப்லயும் பாத்தீங்கன்னா டீட்டெயிலா அது வந்து நமக்கு வந்து தெரியும். இதுல இந்த ஆலிம்களை கேட்டீங்கன்னா அந்த செவுர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு தெரியாது, தெரியவே தெரியாதுபாங்க. அதை வந்து தேடவும் கூடாது, அதை பத்தி நீங்க வந்து கிளறவும் கூடாது, அது மறைக்கப்பட்ட செவுர் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு உதார் காட்டிடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு சாதாரணமா ஒரு அறிவு கொண்டு நீங்க யோசிச்சு பாருங்க. என்னன்னா இந்த அடைச்சு வைக்கப்பட்டது யாரு? யாஜூஜ் மாஜூஜ் தானே. அந்த துல்கர்ணையினுடைய அந்த செவுர் கட்டினது யாரு? துல்கர்ணையின் கட்டுறாரு. துல்கர்ணையின் மட்டுமா கட்டுறாரு, கூட அந்த லோக்கல் மக்களும் சேர்ந்து தானே கட்டுறாங்க. துல்கர்ணையின் கேட்கிறாருல, பொருளாதாரம் எனக்கு வேண்டாம், உங்க உடல் உதவியை கொண்டு எனக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. அப்போ துல்கர்ணைக்கு உதவி செஞ்ச மக்கள் அடைச்சு வைக்கப்பட்டாங்களா, வெளி உலகத்துல சுதந்திரமா இருக்காங்களா? சுதந்திரமா தானே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமில்ல எது அந்த செவுருன்ட்டு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, கட்டினவங்களுக்கு தெரியுமில்ல அது எது அந்த செவுருன்ட்டு. இப்படி வந்து ஒரு கொடூரமான ஒரு மக்களை தடுக்கிறதுக்காக ஒரு செவுரு கட்டிவிட்டு அந்த செவுரு எங்க இருக்குன்னே தெரியாம அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்களா, இல்ல அந்த செவுருக்கு காவலா இருப்பாங்களா? காவலா தானே இருப்பாங்க. அந்த செவுரை வந்து அப்பப்ப செக் பண்ணிட்டோம், அது ஸ்ட்ராங்கா இருக்கா, அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு, ஒரு பாத்ரூம் உள்ள பூந்துருச்சு, அடைச்சு வச்சுட்டு நாம என்ன பண்ணுவோம்? பாத்ரூம் வெளியே நிப்போம். பாம்பு வந்துடக்கூடாது, வீட்டுல மத்த பகுதிகளுக்கு போயிடக்கூடாதுன்னு நம்ம நிப்போமா இல்லையா? குழந்தைகள் இருக்கும், அது எங்கேயும் போய் வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிச்சுன்னா அதை பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு. இப்போ அடைச்சு வைக்கப்பட்ட செவருக்கு பின்னாடி யார் இருக்காங்கிற அந்த மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த மக்களை போய் கேளுங்க, வந்து எந்த அளவுக்கு நீ வந்து ஒரு சின்ன கிராமமா மாறிடுச்சு, என்ன நடக்குது ஏது நடக்கு? இந்த ஆலிம்கள் மதரசாவுக்குள்ள உட்காந்துட்டு வெளியே எங்கேயும் போய் பாக்குறது இல்ல. குர்ஆன் ஹதீஸ் தங்களுடைய சின்ன அறிவுக்கு உட்பட்டே அவங்க வந்து ஆய்வு பண்றதுனால இவங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு மக்கள் வந்து ஆலிம்களோட அப்டேட் ஆயிருக்காங்க. இந்த இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம்லாம் வந்து இவங்க வந்து மக்களை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து தங்களுடைய அந்த அறியாமையிலே நீங்களும் தூங்கிட்டு இருங்க அப்படின்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. இது ஒரு எல்கேஜி தனமான விஷயம். கட்டினவனுக்கே தெரியலன்னா எப்படிங்க? அப்போ எவ்வளவு டேஞ்சரான மக்கள் அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு நாலு மடங்கு அது எச்சரிக்கை இருப்பாங்க, அந்த வம்சத்துக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த பாரு, இந்த செவருக்கு பின்னாடி யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் இருக்கு, நீ ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒவ்வொரு அப்பாவும் சொல்லுவானா இல்லையா, தன்னுடைய மகனுக்கு சொல்லுவானா இல்லையா? அப்ப இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். அந்த மக்களே சொல்றாங்க, இது துல்கர்ணன் கட்டி கொடுத்த செவரு, இதுதான் அந்த செவரு, இவங்க தான் அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம், அன்னைக்கு அடைச்சு இருந்தாங்க, இன்னைக்கு ஓபனா தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்க. இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம முரண்டு பிடிச்சா மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து புரியாம போதே தவிர மத்தபடி இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர். இப்ப இந்த மூணு விஷயத்தை வந்து நாம வந்து ப்ரூஃப் பண்ணிருக்கோம். அதாவது துல்கர்ணனுடைய பேரு, துல்கர்ணனுடைய அந்த பயணம் செஞ்ச பகுதிகள், துல்கர்ணன் கட்டின அந்த செவரு, இந்த மூணு விஷயமும் துல்கர்ணனுக்கு வந்து அந்த சைரஸுக்கு வந்து பொருந்துது அப்படிங்கறத நாம சொல்றோம். நாலாவதா ஒரு விஷயம், அல்லாஹ் அவருடன் பேசியிருக்கணும். இதுவும் பைபிள்ல பாத்தீங்கன்னா சைரஸே அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து துல்கர்ணனை கூப்பிட்டு சைரஸை கூப்பிட்டு பேசினதா செய்தி வருது. சோ நாலுமே பொருந்தி போறதன் காரணமாக சைரஸ் என்பவர் தான் துல்கர்ணன் அப்படிங்கறது ரொம்ப தெள்ள தெளிவா ப்ரூஃப் ஆகுதுங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இதுல இன்னொரு விஷயத்தையும் வந்து நாம வந்து புரிஞ்சுக்கணும். என்னன்னா இந்த செவுறு கட்டுறது எதுக்கு அப்படின்னா, அவங்க அடைச்சி வைக்கிறதுக்கு எல்லாம் கிடையாது, படையெடுத்து வந்துடாம இருக்கிறது. அந்த காலத்துல டிரான்ஸ்போர்ட், அதாவது ஒரு படை அப்படின்னா குதிரைகள் வந்து வரணும், குதிரைகள்ல வந்துதான் நீங்க தாக்குதல் பண்ணி சூறையாடி நீங்க போக முடியும். இவங்க வந்து என்ன பண்றாங்க, சூறையாடிட்டு கொள்ளை கூட்டம், நாடோடி கொள்ளை கூட்டம் தான் இவங்க. அப்போ செவரு இவ்வளவு பெருசு, 30 அடி உயரத்துக்கு செவரு கட்டிட்டோம்னா குதிரையை தாண்ட முடியுமா? தாண்ட முடியாது. 10 அடி செவரை வந்து உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. இந்த செவரு இவர் என்ன பண்றாரு, துல்கர்ணன் 10 அடி அகலத்துக்கு செவரையும் கட்டிட்டு இரும்புல ஆன பிளேட்டுகளை வச்சிடறாரு. அதாவது செவரு பூசுவோம்ல, நம்ம பூசு வேலை நம்ம சிமெண்ட்ல செய்வோம்ல, அதாவது இரும்புல செஞ்சு இரும்புக்கு மேல செம்ப வச்சு பூசி விட்டுறாரு. அப்போ கடப்பாறை வச்சு உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. இதுதான் அவர் கட்டின செவரு. நம்ம நினைக்கிற மாதிரி 700,000 கோடி பேரை வந்து அப்படியே மேல ஒரு மோல்டு போடணும், அவ்வளவு மெட்டீரியல் இருக்கா? அவ்வளவு மெட்டீரியல் இருந்ததுன்னா விட்டுருவான வெள்ளக்காரன். இன்னைக்கு வந்து ஸ்டெர்லைட் வந்து இங்க காப்பர் எடுக்க போராடிட்டு இருக்கிறது, இவ்வளவு பெரிய மெட்டீரியல் பூமியில இருந்ததுன்னா விட்டுருவானாங்கிறான். 700,000 கோடி பேரை வந்து கூரையா அடைக்க முடியும் அப்படின்னா அந்த மெட்டீரியலை போய் எடுத்துட்டு வந்து வித்துட்டுல போயிருவான். அப்ப அது வந்து இது கிடையாது. அதாவது இவ்வளவு மோசமான விளக்கங்களை சொல்லி குரானை வந்து கேலிக்குரியதாக்காதீங்க அப்படிங்கறது நாம இங்க வந்து சொல்லிக்கிறோம். இது யோசிச்சு பாருங்க, இந்த செவரு மாதிரி தான் ஒரு செவரு இதுக்கு முன்னாடியும் வரலாறுல கட்டப்படுது, அது ரொம்ப ஃபேமஸ். எது அப்படின்னா ஒரு சீன பெருஞ்சோர் இருக்குல்ல, அது எதுக்காக கட்டப்பட்டுச்சு தெரியுமா? அதாவது இதே யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துல ஒரு நாடோடி குழு இருக்காங்களா,
மங்கோலியர்கள் இந்த மங்கோலியர்கள் வந்து சீனாவில வந்து படையெடுத்து வந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சைனா வந்து இந்த பெருஞ்சுவரை கட்டுது. அதாவது இந்த சைனாவுடைய இந்த சில்க் ரூட்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் மத்தியில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு சைனாவுடைய அந்த பழைய சில்க் ரூட்டை வந்து மறுபடியும் ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரோட்லாம் போட்டுட்டு இருக்கு. அந்த சில்க் ரூட் போற பாதை பாருங்க, அது பாத்தீங்கன்னா சுத்தி வளைஞ்சு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வளைஞ்சு நெளிஞ்சு போகும். ஏன் அப்படி போகுது அப்படின்னா நேரடியா அவங்க போறதுக்கு அந்த வழி இருக்கு. அதாவது சைனால இருந்து அந்த பகுதிகளை வந்து கடந்து அப்படியே நேரா வந்து யூரோப்புக்கு வந்து போக முடியும். சைனால இருந்து நேரா போறது வந்து ஷார்ட்கட், ஆனா நேரா போக முடியாது. ஏன்னா இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துடைய பகுதியை கடந்துதான் அவங்க நேரடியா போகணும். அதுக்கு பயந்துட்டு தான் இந்த சைனாவர்கள் என்ன பண்றாங்க, அவங்க வந்து வளைஞ்சு ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள எல்லாம் பூந்து இந்த பகுதியா பாத்தீங்கன்னா அவங்க சுத்திட்டு தான் வந்து போவாங்க. அப்போ இந்த யாஜூஜ் மாஜூஜ் பயந்து தான் சீனர்களும் சீன பெருஞ்சுவர் கட்டினாங்க. அதை வச்சுதான் துல்கர்னும் வந்து அந்த டெக்னாலஜி பயன்படுத்துறாரு. புரியுங்களா? இந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து தெரியாதுங்கிறதுனால அதை வந்து இவங்க வந்து யாஜூஜ் மாஜூஜ் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி தெரியாம இருந்ததுனால துல்கர்னைன் போய் அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி அவங்களை காப்பாத்துறாரு. இவ்வளவுதான் அந்த செவருக்கும் அந்த யாஜூஜ் மாஜூஜுடைய நிகழ்வுக்கும் இருக்கிற கனெக்ஷனை தவிர மற்றபடி அவங்க ஒழிச்சு வைக்கப்பட்ட மாதிரி அந்த மாதிரியான கற்பனைகள் எல்லாமே வந்து நாம கொடுக்குற தவறான விளக்கங்கள் தானே தவிர மற்றது கிடையாது. அங்க லோக்கல் பகுதியில் போய் இருக்கக்கூடிய மக்களை பாருங்க, அந்த செவரு இதெல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த துல்கர்னைனுடைய அந்த கட்டுமானங்கள் எல்லாமே அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களே சாட்சி சொல்றாங்க. சோ இது எல்லாமே வந்து ஒரு போதுமான ஒரு சான்றா இருக்குது. இதுல இன்னொரு விஷயம், அந்த செவரு வந்து உடைக்கப்பட முடியாதுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அது எப்படி உடையும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது பாத்தீங்கன்னா அது உடைக்கப்பட முடியாது, அது ஏற முடியாதுங்கிறது பாத்தீங்கன்னா இறந்த காலத்தா தான் பேசு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க, அந்த துல்கர்னைன் சொல்றார்கள் இதை வந்து அதன் மீது இவர்கள் ஏற சக்தியும் பெற மாட்டார்கள். அது சக்தியும் பெறவில்லைங்கிறது தான் சரியான டிரான்ஸ்லேஷன். சக்தியும் பெறவில்லை, உடைக்கவும் சக்தி பெறவில்லை அப்படின்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அவங்களால அதை ஏறவும் முடியாது, சக்தி இதுவும் உடைக்கவும் முடியாதுங்கிற அர்த்தம். அதுவும் ஏற முடியாதுங்கிறதுக்கு என்ன மீனிங்னா ஒரு ஆள் ஏற முடியாதுங்கிறது இல்லை, படையெடுத்து அதை ஏறி வர முடியாது அப்படிங்கிறது தான் மீனிங்கை தவிர. பொதுவாக அந்த ஹதீஸ்லையும் போய் பாருங்க, நாம ஒரு பகுதியில் இறங்கினால் அவர்களுடைய காலை கெட்ட காலையாக முடிந்து விடும் அப்படின்னு நபிசுல்லா சொல்லுவாங்க கைபரை பத்தி. அப்ப இறங்குறதுன்னு என்ன அர்த்தம், குழி தோண்டிட்டு இறங்குறதுன்னு அர்த்தமா, அட்டாக் பண்றதுன்னு அர்த்தம். அப்போ ஏறது இறங்குறது ஹதீஸ்கள்ல எப்படி பயன்படுத்தப்பட்டதுன்னா படையெடுத்து வர்றதுதான் ஏறது, படையெடுத்து வர்றதுதான் இறங்குறது, இதுதான் குறிக்குமே தவிர. அப்ப படை ஏற முடியாது அப்படிங்கறதுதான் குறிக்குமே தவிர ஆள் ஏற முடியாது அப்படிங்கிற அந்த மீனிங் வந்து நம்ம தவறாக கொடுக்குறோம். அதனால தான் அந்த விஷயமும் வந்து நமக்கு வந்து சிக்கலாக வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்போ இன்னொரு மேட்ரு என்னன்னா, இந்த செவருடைய டைம் லிமிட் வந்து மறுமைனால தான் குறிக்கும். என்னுடைய இறைவனின் வாக்குறுதி நிறைவேறும் போது அவன் இதனையும் தூள் தூளாக்கி விடுவான், மேலும் என் இறைவனின் வாக்குறுதி உண்மையானதாகும் அப்படின்னு சொல்லி துல்கர்ணன் வந்து சொல்றார். இப்போ இதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மறுமை நாள் வர்றதுக்கு முன்னாடி தான் இது உடைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆன்ல வாக்குறுதி அப்படிங்கிறது மறுமை நாளை குறிக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா மறுமை நாளுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வாக்குறுதின்னு பயன்படுத்தல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட அல்லாஹ் என்ன சொல்றான், வாக்குறுதின்னு சொல்லி அல்லாஹ் பயன்படுத்துறான். மற்ற சில முன்னறிப்புகளையும் அல்லாஹ் என்ன சொல்றான், வாக்குறுதின்னு பயன்படுத்துறான். மறுமை நாளையும் வாக்குறுதிங்கிற அர்த்தத்தில் அல்லாஹ் பயன்படுத்துறான். ஆனா இந்த இடத்துல துல்கர்ணைன்னு சொல்றாருல, இந்த வாக்குறுதி வரும்போது இந்த செவரு உடஞ்சிரும், அந்த வாக்குறுதி மறுமை நாளை குறித்தல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையுடைய வாக்குறுதியை தான் குறிக்கும் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நீங்க வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஹதீஸும் நம்ம ஆதாரமா காட்டுவோம். முதல்ல அந்த வாக்குறுதி பார்ப்போம். என்னன்னா இப்ராஹிம் நபி 2 அத்தியாயத்தில் 129 துஆ ஒன்னு கேட்கறாங்க, இறைவா இவர்களில் இருந்தே இவருக்கு ஒரு தூதர் அனுப்பு அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இப்ராஹிம் நபி கிட்ட வாக்குறுதி அல்லாஹ் கொடுக்கிறான். அதே மாதிரி மூசா நபி கிட்டயும் பாத்தீங்கன்னா அதே வாக்குறுதி ரசூலுல்லாஹி பத்தி அல்லாஹ் வந்து கொடுக்கிறான். 7 அத்தியாயத்தில் 157 அல்லாஹ் சொல்றான், ஒரு இறை தூதரை நான் அனுப்புவேன், நீங்க அவருக்கு உதவி செய்யணும், அவரை கண்ணியப்படுத்தணும், அவரை நம்பணும் அப்படின்னு சொல்லி மூசா நபி கிட்ட அல்லாஹ் அந்த வாக்குறுதி சொல்றான். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்புவேன், அப்போ நீங்க வந்து உங்களுடைய உம்மத் வந்து அவங்கள நம்பணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கறான். இது எதுக்காக அந்த வாக்குறுதி வாங்கப்படுதுன்னா, மூசா நபியோட உம்மத்து காலை கன்ற சிலையா வணங்கிடுது. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு வந்து அவங்க ஆளாயிடுறாங்க. ஆளான உடனே மூசா நபி வந்து கேட்கறாங்க, இறைவா எங்களுக்கு மன்னிப்பு கொடு, இந்த சமுதாயத்துக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹ் சொல்றான், வாய்ப்பு கொடுக்கறேன், அதான் முகமதுன்னு சொல்லி ஒரு இறை தூதர் வருவாரு, அவரை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாக்குறுதி வந்து அல்லாஹ் 7 அத்தியாயத்தில் 157 வந்து அல்லாஹ் சொல்றான். அதுவே பாத்தீங்கன்னா 2 அத்தியாயத்தில் அல்லாஹ் வந்து 40 வசனத்தில் சொல்லுவான். அல்லாஹ் வந்து இந்த இடத்துல சொல்லுவான் பாருங்க, 2 அத்தியாயத்தில் 40 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஏன் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, நான் உங்க வாக்குறுதியை நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறான். இப்ப இந்த வாக்குறுதி எது யாரை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறிக்கும். இதே ரெண்டாவது அத்தியாயத்தில் 89லையும் இது பண்ணி காமிப்போம். இந்த வாக்குறுதியை தான் யார் மென்ஷன் பண்றா? துல்கர்னைன் அவங்களும் மென்ஷன் பண்றாங்க. என்னுடைய இறைவனுடைய வாக்குறுதி வரும்போது இது உடைஞ்சிரும். ஸோ மீனிங் என்ன அப்படின்னா, இவங்களுடைய அந்த வெளிப்படுதல் வந்து ரசூல்லா வந்ததுக்கு அப்புறம் இருக்கும் அப்படிங்கறத வந்து துல்கர்னைனும் வந்து அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இதே தான் ரசூல்லாவும் பார்த்தீங்கன்னா சொல்றீங்க, நெருங்கி விட்ட ஒரு தீமையின் காரணமாக அரபுகளுக்கு கேடு நேரவிருக்கிறது. அரபுகளுக்கு ஒரு கேடு நேரவிருக்கிறது. யாஜூஜ் மாஜூஜுடைய தடுப்பு சுவர் இந்த அளவுக்கு, அதாவது 90 அந்த எண் அளவுக்கு திறந்து விடப்பட்டது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இது வந்து புகாரியில பாத்தீங்க அப்படின்னா 3346 ஹதீஸா இது வந்து இருக்குது. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அந்த செவுறு உடைஞ்சிருச்சு, இந்த அளவுக்கு ஓபன் ஆயிருச்சு அப்படிங்கறத ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சோ வாக்குறுதிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் குறிக்கும். அதுலயும் பாருங்க, அந்த அரபுகளுக்கு கேடுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்றாங்க? இதுல இன்னொரு குழுவும் இருக்கு. என்னன்னா, யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டா அரபுகளுக்கு மட்டும்தான் முதல்ல கேடு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே வந்து அந்த ஈசா நபிக்கு அப்புறம் தான் இவங்க திறந்து விடப்படுவாங்க அப்படின்னா முழு உலகத்தையும் இவங்க பரவிடுவாங்க தான் அந்த ஹதீஸ்ல வருது. அதாவது முழு உலகத்திலயும் அவங்க பரவிடுவாங்க. ஈசா நபி என்ன பண்ணிடுவாங்க, முஸ்லிம்களை தூக்கிட்டு போய் மலையில வச்சிருவாங்களா? அப்ப அரபுகளுக்கு எப்படி கேடு வரும்? யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டா, யாஜூஜ் மாஜூஜ் இருக்கும் போது ஈசா நபிக்கு கீழே அவங்க சேஃபா எல்லாம் இருப்பாங்க அரபுகள். முஸ்லிம்கள் தானே அரபுகள் இன்னைக்கு. இன்னும் வஹாபிகள் இல்ல, இன்னும் தௌஹீத்வாதிகள் இல்ல. அப்ப இவங்க சேஃபால இருப்பாங்க ஈசா நபி கூட. அப்போ பாத்தீங்கன்னா, இது அந்த காலகட்டத்தை குறிக்காது, அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதை குறிக்கும் அப்படிங்கறதான் இதுல வந்து புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா பாருங்க, இவங்க திறந்து விடப்பட்ட காலகட்டம் எது? தாத்தாரியர்கள் வெளிப்பட்டாங்க இல்லையா, திடீர்னு வெளிப்பட்ட இந்த ஆலிம் கூட சொல்லுவார் பாருங்க, இந்த கொள்ளல்ல கூடினா பனோ இஸ்ராயலர்களுக்கு புக்துநசர் வந்தாரு. புக்துநசர் அந்த மோசமான ஆட்சியாளர், அவன் கொண்ட எண்ணிக்கை பனோ இஸ்ராயல்களை பொறுத்தவரையில எங்கட முஸ்லிம்களோட ஊர்ல ஒரு ஊர்ல இவனுக கொண்டது அதை விட கொஞ்சம் தான். இப்னுல் அசீரே அப்படி சொல்லும் அளவுக்கு மிகவுமே மோசமான, மிகவுமே காட்டேரித்தனமான, மிருகத்தனமான ஒரு தாக்குதல் தான் இஸ்லாமிய உலகத்து செய்யப்பட்டுச்சு. உண்மையிலே நாங்கள் இந்த தாத்தாரிகள் யாரு அப்படின்னு பார்த்தால் பேர் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த தாத்தாரிகள் என்று சொல்வது மாதிரி இவங்களுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாருங்க, மங்கோலியர்கள் என்று சொல்லி. மங்கோலியர்கள் தாத்தாரியர்கள் இந்த ரெண்டும் வேறா அல்லது உண்டா, இவர்களுடைய பூர்வீகம் எதுங்கிறதுல நிறைய வரலாற்றாசிரியர்கள் கருத்து முரண்பாடு பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க திடீரென்று உலகத்தில் படாரண களத்துக்கு வந்து வேகமாக பல நாடுகளுக்கு பரவினாங்க. இவங்களோட பூர்வீகங்களை சரியாக அடையாளப்படுத்துறது வரலாற்றாசிரியர்களுக்கே கஷ்டமாகிட்டு. ஆனால் சுருக்கம் என்னான்றால், மங்கோலியர்கள் என்று சொல்லப்படுபவர்களும் தாத்தார்கள் என்று சொல்லப்படுபவர்களும் அந்த ஒரே தந்தையின் வழியில் வந்த ரெண்டு கோத்திரங்கள் மாதிரி காலப்போக்கில் ரெண்டுமே உண்டாவிட்டாங்க. வீடியோல அவர் என்ன சொல்றாரு, இந்த தாத்தாரியர்கள் வந்தாங்க, வந்து அடிச்சாங்க, திடீர்னு இவங்க வந்து ஏசியாவுக்குள்ள என்டர் ஆனாங்க, அடிச்சு துவம்சம் செஞ்சாங்க. அப்ப உலகமே ஆச்சரியத்துல பாத்துச்சு, இவங்க யாரு, எங்கடா இருந்தீங்க, எங்க இருந்துடா வரீங்க, இத்தனை நாள் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்கிறாங்களா, அந்த இத்தனை நாள் எங்க இருந்தாங்கன்னு இவங்க முழிக்கிறாங்களா, அந்த கேள்விக்கு பதில் தான் யாஜூஜ் மாஜூஜ் திறக்கப்படுவது. யாஜூ இதுதான் இந்த ஹதீஸுடைய தஃப்சீர் தான். அது என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுகளுக்கு கேடு. ஏன் அரபுகளுக்கு கேடுன்னா, அலிச்சாட்டியம் பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை கொன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? எந்த அளவுக்கு செதறடிச்சாங்கல்ல, தங்களுடைய ஆட்காக கிலாஃபத்தை பயன்படுத்தினாங்க, அல்லாஹ்வுடைய சேர்ல மனிதனை உட்கார வச்சாங்க. இது பண்ண ஒரு மிகப்பெரிய துரோகம் அரபுகள் வந்து. இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்தாங்க, பாலைவனத்துல ஆடு மேய்ச்சிட்டு சோத்துக்கு வழி இல்லாம இருந்த அரபுகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கற ஒரு மகத்தான தலைவர் வந்து, அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து ஒரு வேதம் வந்து, மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சதுக்கு அப்புறம் தங்களுடைய மனோ இச்சைக்காக அந்த ஆட்சியை பயன்படுத்தினாங்க. தாங்க எப்படி பாரசீக மன்னர்களும் கிஸ்ராவும் வந்து செல்வங்களை வந்து தவறான முறையில சாப்பிட்டு தங்களுடைய சந்ததிகளை வழி வழியா ஆட்சி பண்றதுக்கு அந்த சிஸ்டத்துல ஆட்சி பண்ணாங்களோ அந்த சிஸ்டத்துக்கு அரபுகள் போனாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு 30 கழிச்சு இந்த உம்மத்து டிராக் மாதிரி போச்சா? அதுக்கு கொடுக்கப்பட்ட அடிதான் யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டு கொன்று குவிக்கப்பட்டது. அந்த அதான் அந்த அப்பாசிய மன்னர் பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து ஓட விட்டு குதிரைகளால் ஓட்டப்பட்டு குதிரையுடைய கால்களால் அடிச்சு சாகப்பட்டு சித்திரவதை பண்ணி சாக வச்சாங்க. ரத்த ஆறு ஓடிச்சு அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. இதுல அந்த வரலாற்று ஆசிரியர் கூட சொல்லுவாங்க பாருங்க இந்த கிளிப்ல. அந்த ஆச்சரியம் என்னண்டா, ஒரு காலத்துல எங்க முஸ்லிம்கள் பக்தாத் எல்லாம் அடிக்கப்பட்ட நேரத்துல நினைச்சாங்க ஹதீஸ்ல வந்திருக்கிற யௌஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் இவன் தான் போலண்டு. அந்த அளவுக்கு வேகம். சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த தாத்தாரிகளுடைய படையெடுப்பும் அவங்க முஸ்லீம் ஊர்களை பிடிச்ச நேரத்தில் நடந்து கொண்ட அந்த மிருகத்தனமான வெறித்தனமான அந்த கொடூரமான அவங்களுடைய செயல்களையும் பார்த்தால்
அதனுடைய புள்ளி விவரங்கள் இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க இப்படித்தான் நடந்தாங்க என்றெல்லாம் பார்க்க கொள்ள இந்த வரலாறுகளை ஆய்வு செய்கிற ஒரு அழகான ஒரு ஆய்வு செஞ்ச ஒரு ஆலிம் சொல்றாரு மிருகத்தனமான அந்த அளவுக்கு மோசமான அந்த ஏழாம் நூற்றாண்டு வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் இபுனுல் அசீர் அல் ஜசரின்னு சொல்றவர் அல் காமில் ஃபி தாரீக் என்றது அவருடைய பிரபலமான கிதாப் இவர் ஒரு நல்ல வரலாற்று ஆசிரியர் ஒரு ஹதீசுடைய ஆலிமும் கூட இவர் அந்த சமகாலத்தில் தாத்தாரி குழப்பம் நேரத்தில் வாழ்ந்த ஒரு ஆலிம் தாத்தாரிகளுடைய படையெடுப்புகளை அந்த பிரச்சனைகளை ஒரு பகுதியை கண்டவர் அவர் தாத்தாரிகள் முஸ்லீம் ஊர்கள் மீது படையெடுத்த நேரத்தில் ஒரு ஊரில் அவங்க செஞ்ச அநியாயத்தை பத்தி எழுத போக்களை சொல்றாரு எழுத போக்களை இப்படித்தான் சொல்றாரு இதை எழுதுவோமா வானாமான்னு நான் மிச்சமா யோசிச்சேன் எழுதுவோம் உட்கார்றது மறுவா விட்டுறது மறுவா எழுதுவோம் உட்கார்றது மறுவா விட்டுறது இதை எழுதுவோமா வானாமான்றே எனக்கு யோசனை அந்த அளவுக்கு எழுதுவதே கஷ்டம் என் உமா என்னை பெக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இதெல்லாம் நடக்க முதல்ல நான் மௌத்தாவி இருந்தா நல்லா இருந்திருக்கும் எப்படி எழுதுறதுன்னு எனக்கே விளங்கல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதிலிருந்தே மனித குல வரலாறுக்கு இப்படி ஒரு அழிவு வரல இப்படி ஒரு வக்கிரமான மோசமான கூட்டம் மிக மோசமாக மக்கள் வரலாற்று எழுதுறதுக்கு நாங்க அப்படியே பயந்தோம் அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் வந்து அந்த காலகட்டத்துல நடந்தது அப்படின்னு சொல்லி சோ இதுதான் அந்த முன்னறிவிப்பு யாஜூஜ் மாஜூஜ் திறக்கப்பட்டு அடியும் கொடுக்கப்பட்டுச்சு இன்னும் இந்த உம்மத்துக்கு அவங்க படைச்சு வைக்கப்பட்டதாவே நம்பிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய மூடத்தனத்துல நம்ம இருக்கிறோம் பாருங்க ஏன்னா நம்ம குரானை ஒழுங்கா ஆய்வு பண்றது இல்ல ஹதீஸ்களை ஒழுங்கா ஆய்வு பண்றது இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நம்ம படிப்பினை எடுக்கிறது இல்ல அதனால அல்லாஹ் நம்மளை இப்படி குருடர்களா அலைய விட்டுருக்கான் அப்படி பொருந்திக்கு அந்த துல்கர்னேன் கட்டின செவரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டூரிஸ்ட்கள் எல்லாம் போய் அதை விசிட் பண்ணி பார்த்துட்டு வராங்க இந்த செவருலாம் பாருங்க இந்த செவருடைய அந்த பகுதிகள்லாம் பாருங்க இந்த இடத்துல அந்த மலைகள்ல எதுக்கு செவரு கட்டணும் இப்போ அந்த செவருகள் இந்த மிச்ச பகுதிகள்லாம் இருக்கு இது எதுக்காக கட்டியிருக்காங்கன்னு பாருங்க அந்த இடத்துல லோக்கல் இருக்கிற அந்த மக்களுக்கு போய் கேட்டு பாருங்க தெரியும் இந்த செவருலாம் வந்து ஒரு காலத்துல இந்த மங்கோலியர்களை தடுத்து வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட செவரு சீன பெருஞ்ச ஒரு மாதிரியான ஒரு செவரு அதே வயசு தான் இந்த செவருக்கும் இது இடிச்சு விட்டப்பட்டுருச்சு அதான் மேட்டர் இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவருடைய மிச்ச பகுதி எல்லாம் நெட்ல நிறைய இன்னைக்கு இன்டர்நெட்டுங்கிற அந்த இது வந்து அல்லாஹ் வந்து நமக்கு திறந்து விடப்பட்டதுக்கு அப்புறம் அறிவின் வந்து வாசல் திறந்து விடப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் நமக்கு எளிதாக்கி இருக்கான் நாம தான் மனமுரண்டுத்தனமா நாம எதையும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி நாம ஒதுங்கிறோமே தவிர உண்மை ஒருபோதும் தூங்காது நாம கண்ணை மூடிக்கிட்டா சூரியன் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் டிராவல் ஆகாமலாம் இருக்காது நடக்கிற வரலாற்று நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கும் என்ன நமக்கு தெரியாம போகும் அவ்வளவுதானே தவிர உலகம் சுத்துறது சுத்திட்டு தான் இருக்கும் இதுல நாம தான் முட்டாளா இருப்போமே தவிர நாம நம்ப மாட்டோங்கிறதுனால எதுவும் பொய் எல்லாம் ஆயிராது அப்ப இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யாஜூஜ் மாஜூஜுங்கிறது ஒரு மனிதர்கள் தான் அவங்க வந்து ஒரு ஜீன் அது ஒரு வகையான ஜீனை தான் குறிக்கும் இவங்க தான் அந்த வெள்ளைக்காரர்கள் துருக்கியர்களும் இவங்க தான் துல்கர்னேனுங்கிறது சைரஸ குறிக்கும் அவர் ஆட்சி அவர் தான் கிஸ்ராவுடைய அந்த சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் இது எல்லாமே வந்து நம்ம வந்து குரான் ஹதீஸ வச்சும் வரலாற்று சான்றுகள் வச்சும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம் இனி வந்து இன்னொரு சில விஷயங்களை வச்சு நம்ம வந்து யாஜூஜ் மாஜூஜுடைய நிகழ்வை வந்து நாம வந்து புரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு யாஜூஜ் மாஜூஜை பற்றி ஒரே சம்பவம் தான் யாஜூஜ் மாஜூஜுடைய வெளிப்படுதல் ஒரே சம்பவம் தான் ஆனா அதை வச்சு ரெண்டு விதமான முன்னறிவிப்புகள் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1948 இஸ்ரேலுங்கிற ஒரு புதிய நாடு வந்து இந்த உலகத்துல வந்து உருவாக்கப்படுது இதை வச்சு அதாவது ஒரே கல்ல ரெண்டு மகாமம் அது மாதிரி ஒரே நிகழ்வுல ரெண்டு மிகப்பெரிய முன்னறிவிப்புகள் குரானுடையது நடைபெறிருக்கு ஏன்னா ஒன்னு யாஜூஜ் மாஜூஜ் வெளியே வராம இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாகாதுங்கிற ஒரு முன்னறிவிப்பும் குரான்ல இருக்கு இன்னொன்னு ஈசா நபியுடைய அந்த வருகை வந்து ரொம்ப சமீபத்தில் இருக்கிறோம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்க முடியும் பனி இஸ்ராயல்களை பத்தி அல்லாஹ் சொல்றோம் ஈசா நபியை நிராகரிச்சதுக்கு அப்புறம் பனி இஸ்ராயல்களை பத்தி அல்லாஹ் சொல்றான் இதன் பிறகும் நாம் பனி இஸ்ராயலிடம் கூறினோம் நீங்கள் உயிரோடு இன்னும் சில நாள் பூமியில் இருங்க நீங்க பூமியில் இருங்க ஏன்னா ஒரு ரசூல் வந்து அந்த ரசூலை நிராகரிச்சுட்டா அந்த உம்மத் என்ன ஆயிரும் அழிக்கப்பட்டுரும் லூத்து நபியுடைய உம்மத் என்னாச்சு அழிக்கப்பட்டுச்சு சாலி நபியுடைய உம்மத் என்னாச்சு அழிக்கப்பட்டுச்சு ஆது சமுதாயம் என்னாச்சு அழிக்கப்பட்டுச்சு இதே மாதிரி எல்லா சமுதாயமும்
நான் ரசூல்களை நிராகரிச்சா என்ன ஆகும்? அழிக்கப்பட்டுரும். நபிமார்கள் வேற, ரசூல் வேற. இன்ஷால்லாஹ் இது சம்பந்தமா நம்ம தனியா ஒரு வீடியோ பண்ணி போடுவோம், அதை நம்ம லைட்டா மைண்ட்ல வச்சுங்க. அப்ப ரசூல்மார்கள் நிராகரிக்கப்பட்டாங்கன்னா அந்த உம்மத்துகள் என்ன வரும்? அழிக்கப்படும். அப்ப ஈசா நபிய கொல்ற அளவுக்கு போய் சிலுவையில் அறையிற அளவுக்கு அவங்க கொண்டு போனதுக்கு அப்புறமும் அந்த உம்மத்துக்கு வந்து அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுக்கறான். ஏன்னா மூசா நபி கிட்ட அல்லாஹ் சொல்றான்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏத்துக்கிட்டா உன்னுடைய உம்மத்து வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்ட்டு. அந்த வாக்குறுதிக்காக அல்லாஹ் இவங்களை என்ன பண்றான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரசூலா வர வரைக்கும் வெயிட் பண்றான். ஆனாலும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த பனி இஸ்ராயல்ங்கிறத பார்த்து அல்லாஹ் சொல்றான், இஸ்ரேல்ல நீங்க இனி குடியிருக்க முடியாது. அதாவது ஈசா நபி நிராகரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஊர் வந்து ஹராம், இந்த ஊர்ல இருந்து நான் உங்களை விரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, பனி இதன் பிறகு நாம் பனி இஸ்ராயலிடம் கூறினோம், நீங்கள் இன்னும் சில நாள் பூமியில் இருங்கள், இறுதி வாக்கு வரும்போது. இறுதி வாக்கு, இந்த வாக்கு எது அப்படின்னா ஈசா நபியை குறிக்கும், வாரி சுருட்டு கொண்டு உங்களை வந்து சேர்ப்போம் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல வாரி சுருட்டுறதுக்கு பத்தி அல்லாஹ் சொல்லும் போது லஃபீஃபா அப்படிங்கிறான். லஃபீஃபாங்கிற அந்த அரபு வார்த்தைக்கு மீனிங் நீங்க பாத்தீங்கன்னா, பல இனம் பல மொழி பேச மக்கள் ஒரு இடத்தில் சேருவது, இதுதான் லஃபீஃப், சுருட்டி கொண்டு வர்றது அர்த்தம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஹஜ்ஜுடைய காலகட்டம் எடுத்துங்க, ஹஜ்ஜுக்கு வந்து பல மக்கள் லஃபீஃபாக தான் அங்க போய் போறோம். அதாவது அரபியர்கள் வராங்க, இந்தியர்கள் போறாங்க, பாகிஸ்தானியர்கள் வராங்க. அப்ப பல இனம் பல மொழிகளாக பேசக்கூடிய மக்கள் ஒரு இடத்துல குழுங்குறாங்கல்ல, இதற்கு பேர் தான் லஃபீஃப் அப்படிங்கிற அந்த மீனிங்க்கு, அந்த வார்த்தைக்கு மீனிங். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களை நான் லஃபீஃபா இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன், அது வரைக்கும் நீங்க இந்த பூமியில பல பகுதியில போய் நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி 17வது அத்தியாயத்துல 104வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இதே நிகழ்வு பத்தி அல்லாஹ் சொல்றான், எந்த ஊரை நாம் அழித்து விட்டோமோ, இது வந்து ஈசா நபி மறுத்ததுக்கு அப்புறம் அந்த பைத்துல் முகத்தஸ்ங்கிற அந்த ஊர் அழிக்கப்பட்டுச்சு. இத பத்தி பாத்தீங்கன்னா 2050க்குள் தஜ்ஜாலின் வருகைங்கிற அந்த இதுல வீடியோல வந்து நாம வந்து குறிப்பிட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்க கூடுதல் விவரங்களுக்கு பாத்துங்க. அந்த ஊருக்கு திரும்பவும் நீங்க அந்த மக்கள் வருவது சாத்தியம் இல்லை. அதாவது முயற்சி செஞ்சாலும் அந்த ஊருக்கு உங்களால வர முடியாது அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றான். எதுவரை என்றால் யாஜூஜ் மாஜூஜ் திறக்கப்பட்டு ஒவ்வொரு உயரத்திலும் பரவி விடும் வரை. யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டு உலகத்துல எல்லா உயரங்களையும் அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும், நீங்க வந்துருவீங்க. அதாவது ஒரு அந்த ஊர்ல வந்து நீங்க திரும்பி வர முடியாது, ஆனா ஒரு கண்டிஷன் வரைக்கும் தான். இந்த வர முடியாதுங்கிற இந்த முன்னறிவிப்பு காலகாலத்துக்கு கிடையாது, ஒரு கண்டிஷன் வரைக்கும். அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்படணும் ஒன்னு, ரெண்டாவது அவர்கள் எல்லா உயரங்களையும் கைப்பற்றி கொள்ள வேண்டும் இரண்டு. இதெல்லாம் முத்தசாபிஹா, இந்த மீனிங் அதுல இருக்கான்னு தான் பாக்கணுமே தவிர இதுக்கு வந்து இந்த மீனிங் கிடையாது அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ணக்கூடாது. அரபியில இந்த வசனத்துக்கு இப்படி பொருள் கொடுக்கிறது அடங்குமா அப்படின்னு தான் பார்க்கணும். அடங்கிருச்சுனால என்ன ஆயிருச்சுன்னு அர்த்தம், இது இப்படி ஒரு மீனிங் எடுக்கலாம் அப்படிங்கறது மீனிங். இதுல வந்து இதுதான் மீனிங் அதுதான் மீனிங் ஒவ்வொருத்தரும் நம்ம சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா இது முத்தசாபிஹாத் பல மீனிங் தரக்கூடிய வசனம். இதுதான் மீனிங் ஒரு மீனிங்கா யாரும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஆர்கியூமெண்ட் பண்ண அதுக்கு பேர் என்ன, நோயின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் 3வது அத்தியாயத்துல 7ல. யாருடைய உள்ளத்துல நோய் இருக்குதோ அவன் தான் முத்தசாபிஹாத்ல தர்க்கம் பண்ணுவான் அப்படிங்கிற நாம சொல்றோம்ல, இதுவும் ஒரு மீனிங் தான் நாம சொல்றோமே தவிர நாங்க சொல்றது மட்டும்தான் மீனிங்னு நாம ஒரு காலத்திலேயே நாம சொல்லல. இப்படி ஒரு மீனிங்கும் இதுக்கு வரும் அப்படிங்கறத புரிஞ்சுங்க அப்படின்னு தான் சொல்றோம். சோ இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த ஊருக்கு திரும்பி வர முடியும் அப்படிங்கிற அந்த முன்னறிவிப்பும் பாத்தீங்கன்னா நடந்துருக்கு. இன்னைக்கு வந்து ஐநா சபைங்கிற அந்த உயரம், உலக வங்கிங்கிற அந்த உயரம், வல்லரசுகள்ங்கிற அந்த உயரம், G20 G80 இது எல்லாமே அவங்க கைப்பற்றினதுக்கு அப்புறம் தான் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. யூதர்கள் மறுபடியும் வர்றாங்க. அதுவும் எப்படி வர்றாங்க, இப்ப வர்ற யூதர் ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய யூதர் இப்ப கிடையாது. அமெரிக்கன் ஜூவுடைய கல்ச்சர் அமெரிக்காவுடைய போச்சு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜூவுடைய கல்ச்சர் இந்தியாவுடையதா போச்சு, அரபி யூதர்களுடைய கல்ச்சர் அரபுகளதா போச்சு. இப்போ பல கல்ச்சர் கொண்ட யூதர்கள் அங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா குடியேறிட்டு இருக்காங்க. இந்த குடியேற்றத்திற்கு பேர் தான் என்ன, லஃபீஃப், அதாவது சுருட்டி கொண்டு வந்து சேர்ப்போம். லஃபீஃப்ங்கிற அந்த வார்த்தைக்கு டைரக்ட் மீனிங் இதுதான். எப்படி ஹரம்ல வந்து பல இனம் பல மொழி பேசுற மக்கள் ஒரு இறைவனை வணங்குறதுக்காக ஒரு இடத்துல கூடுறாங்களோ அதே மாதிரி யூதர்களும் அந்தந்த பகுதியில சிதறி போயிட்டாங்க. ஈசா நபியுடைய அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பல பகுதிகளில் போய் தங்களுடைய அந்த அடையாளங்களை இழந்து வேற அந்த நாட்டு மக்கள் மாதிரி அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க, மறுபடியும் ஒரே அஜெண்டாவிற்காக இவங்க ஒன்று குழுமுறாங்க. இந்த அஜெண்டா என்னங்கிறது தான் பாத்தீங்கன்னா குரானில் இலுமினாட்டிங்கிற அந்த ரெண்டு வீடியோவா நம்ம வந்து பேசியிருக்கோம். அது 4 மணி நேரம் வீடியோ அது, இன்ஷால்லாஹ் அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய அஜெண்டா என்ன, அது மறுமை நாள் வரைக்கும் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே அதுல விரிவா கொண்டு வந்திருப்போம், அதை பாருங்க. சோ இந்த நிகழ்வு எப்போ நடக்கும் நல்லா சொல்றான், யாஜூஜ் மாஜூஜ் உடைய வெளிப்படுதல்.
நாடுகள் இருக்கும் போது நாடுகளும் அப்படினு சொல்றான் சோ இதுவும் மேட்ச் ஆகி வருது சோ இது எல்லாமே வச்சு பாக்கும் போது இது கிறிஸ்டல் கிளியரா புரியுது யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டாங்க இவர்கள்தான் அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் அப்படிங்கறது இது மகத்தான ஒரு முன்னறிவிப்பு நடந்துருக்குது நமக்கு தெரியாம இருக்கு அப்படிங்கறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது யாஜூஜ் மாஜூஜ் உடைய ஒரு காலகட்டம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல அது நடந்து முடிஞ்சு அவங்களோட அந்த தீமைகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பு பெறணும் அப்படிங்கிறதுக்காக துல்கர்னைன் அவங்க வந்து ஒரு செவரை கட்டி அவங்களை தடுத்து வச்சு அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து அந்த செவரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகைக்கு அப்புறம் அந்த செவரை உடைச்சி அவங்களை வெளியே கொண்டு வந்துட்டான் இன்னைக்கு பூமியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உயரங்கள் அனைத்தையும் அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க இன்னைக்கு கல்வியா இருக்கட்டும் டெக்னாலஜியா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் சக்தியா இருக்கட்டும் ஐநா சபையில் இருக்கக்கூடிய சக்தியா இருக்கட்டும் இன்னைக்கு அவங்க தான் டாமினேஷன்ல இருக்கிறாங்க இது கூட பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு காலக்கெடு வந்து நம்ம நியமிச்சிருக்கோம் அப்படிங்கிறோம் அப்போ முதல்ல வந்து அல்லாஹ் வந்து இந்த பூமியுடைய அந்த ஆதிக்கத்தை பார்த்தீங்கன்னா கருப்பர் இடத்துல கொடுத்தான் அந்த ஆது சமுதாயம் இந்த நூஹ் நபியுடைய அந்த கப்பல்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் முதல்ல வந்து அல்லாஹ் அந்த வலிமையை வந்து கருப்பர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அவங்களுக்கு அபாரமான உடல் வலிமையை வந்து அல்லாஹ் கொடுத்தாரு அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க பூமியில அநியாயம் பண்ணாங்க அந்த வலிமையை தவறா பயன்படுத்தினாங்க இது வந்து முதல் ஒரு காலகட்டம் பூமியில அனைத்து ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதை வச்சு அவங்க ரவுடிசம் இந்த மாதிரியான அழிச்சாட்டியங்கள்ல ஈடுபட்டாங்க அதற்கப்புறம் அல்லாஹ் அவங்களை அழிச்சு அவங்க இடத்துல பறிச்சு இந்த சாம்ராஜ்யங்களை இந்த ஃபிரௌன்களை நம்ருத்களை ஹிஸ்ராக்களை இவங்களை வந்து அல்லாஹ் உருவாக்கணும் அடுத்து இவங்க இடத்துல அந்த பூமியுடைய அந்த டாமினேஷன் வந்து அல்லாஹ் கொடுத்தான் இவங்களும் அதே தவற செஞ்சாங்க அதுக்கப்புறம் இப்ப மூணாவதா இருக்கக்கூடிய நூஹ் நபியுடைய அந்த மகன் அவங்களுடைய அந்த உம்மத்தை இன்னைக்கு திறந்து விட்டுரு இன்னைக்கு இதே வெள்ளக்காரர்கள் மறுபடியும் இவங்களும் அதே அழிச்சாட்டியம் பண்றாங்க இதை முடிச்சு வைக்கிற வேலையை தான் ஈசா நபி வந்து செய்வாங்க மஹதி அலி இஸ்லாம் அவங்களும் செய்வாங்க இப்ப இந்த அநியாயங்களை ஒழிச்சு இந்த பூமியில நீதி நிலைநாட்டினதுக்கு அப்புறம் அதோட இந்த பூமியுடைய வரலாறு முடிஞ்சிரும் இதோட இந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படிங்கறது தான் மேட்டர்